உருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே செந்திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கிரகரோகரா. புதியும் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சம்ராட் மகேஷ். நாள் என் செய்யும் கோல்தான் என் செய்யும் என நாடி வரும் பக்தர்களுக்குன்னு முருகப்பெருமானுடைய வார்த்தை திருச்செந்தூரில் எழுதியிருக்கோம். உண்மைதான். அதே மாதிரி திருத்தணியில் முன்னாடி பார்க்கும்பொழுது முருகப்பெருமானுடைய அந்த நாமங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக, ஒரு பெரிய வெற்றியாக இருந்துகிட்ருக்கும். ஆறுபடை கோயிலில் இருக்கக்கூடிய சக்திகள் பார்த்திங்கன்னா ஏழாம் ஆஞ்சநேயருக்கு கோயில்கள், எத்தனையோ கோயில்களில் பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க, ராமர் கோயிலில் வேண்டிக்கிறாங்க, கிருஷ்ணர் கோயிலில் வேண்டிக்கிறாங்க. அப்படி பக்தி சாஸ்திரங்கிறது ஒரு மிகப்பெரிய சாஸ்திரங்க. அதே நம்ம லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குறது. அதில் ஒரு பகுதி ஜோதிடம். அந்த ஜோதிடத்தை தினந்தோறும் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும், இந்த டைம் நல்லாயிருக்கு சரியில்லைங்கிற கணக்கு போட்டு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் இந்த சாஸ்திரம். பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் வைதிக வாஸ்து, திருமண பொருத்தம் போன்ற பல்வேறு விஷயங்கள் ரொம்ப அழகாக எடுத்து பார்த்துட்டுருக்காங்க. நான் வந்து தீபங்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன். எனக்கு வந்து சங்கத்தீபம் இன்னும் வரலை, அல்லது ஏதேனும் பொருட்கள் வரலைன்னா நீங்கள் 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளணும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வெளிநாடு பிரயாணம் போன்ற விஷயங்களை தெரிந்துக்கிறதுக்கும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 12/9/2022 சுபக்ருது வருடம் ஆவணி மாதம் 27ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராட்டாதி. காலை 10:03 வரை பின்பு ரேவதி. இன்றைய திதி த்விதியை. 2:13 வரை பின்பு திருதி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை ராகு காலம். காலை 7:30 முதல் 9 வரை யமகண்டம். காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி உத்தரட்டாதி நட்சத்திரம் காலையில் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, எனக்கு ஒரு பெரிய அனுபவங்கள் எந்த கோயிலுக்கு போகும்பொழுதும், சார் நீங்கள் வந்து இன்றைக்கி ராசிபலன் சொன்னீங்க அது கேட்டாற் போல தான் சார் ஒவ்வொரு காரியங்கள் நான் வந்து எடுத்து பண்ணுறோம். என்னுடைய ராசிக்கு என் லைஃப்பில் நான் ஜெயிப்பேன்னா ஜெயிக்க முடியும், யாருனால ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியும். ஆனால் அதற்குண்டான சக்தி இயல்பாக ஜாதகத்தில் இருக்கணும், இல்லைனா அந்த சக்தியை உருவாக்கி கொள்ள வேண்டும். ரெண்டே சப்ஜெக்ட் தான், ஒன்று சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும், இல்லை அந்த சக்தியை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இருந்தால் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிடுங்க. இதை இறைவன் தான் நமக்கு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், தினந்தோறும் என் லைஃப்பில் வந்து நான் சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆகணுங்கிற எண்ணங்களை க்ரியேட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரொம்ப அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க வந்து சொன்னாங்க சினிமா துறையில் அவங்க இருக்காங்க சார், டெய்லி கார்த்தால் எந்திரிச்ச உடனே பாசிட்டிவான விஷயங்கள் தான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசுவாங்க, அரை மணி நேரம் கேட்பாங்க. விஷ்ணு சாஸ்திரம், லலிதா சாஸ்திரம், நல்ல விஷயங்களை கேட்பாங்க நாள் முழுக்க. அவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள் கூடி வந்தது. அவங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம் கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பிரபல்யமானவர்கள் கூட இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள் இங்கே இருந்துருக்கு. ஒரு பெரிய ரிசர்ச் ஒன்று நம்ம பண்ணிட்டுருக்கோம், கூடிய சீக்கிரம் அதை வந்து தெரிவிக்கிறேன். சின்ன விஷயம்தான் பட் பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ரிசர்ச் இருக்குது. அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு பெரிய கணிதம்ங்க. ஆச்சரியப்படணும், நம்மளே ஆச்சரியப்படணும்ப்பா இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு. பட் அதை கரெக்டாக எடுக்கணும். அதுதான் வெறும் ஜாதகத்தை பார்த்து சார் எனக்கு எப்படி சார் இருக்குது. எமோஷ்னலாக நிறைய பேர் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது கூட உட்காந்து சார் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு கல்யாணம், இந்த மாதிரி சப்ஜெக்டை எடுத்து எமோஷ்னலான, பட் இது ஒரு நாலேஜ் சப்ஜெக்ட். இதில் ரொம்ப அழகாக டெப்த்தாக நம்ம வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதற்குண்டான ஒரு பெரிய அப்கிரேட் அண்ட் அப்டேட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அஸ்ட்ராலஜிலேயே ஒரு புது விதமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம உருவாக்கி கொண்டு வர போகிறோம். உங்களுக்கும் ஜோதிடத்தில் பார்த்த உடனே ஆஹா இவ்வளோ சப்ஜெக்ட் இதில் இருக்கா, நம்ம ஜாதகத்தில் இவ்வளோ மைனஸ் இருக்குது, இவ்வளோ ப்ளஸ் இருக்குது, இது எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அதற்குண்டான ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த ஒரு ரீசர்ச், அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஏன்னா அந்த காலத்தில் கொடுத்த கணிதம் இது ஒரு சாஸ்திரம், இதை விடவே கூடாது. ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. சரி, இன்றைய நாள் நம்ம வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். 12 ராசிக்குண்டான பலாபலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும். எடுத்த காரியம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் லாபமாக சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு.
சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருக்கும். நிறையா பிரபல்யமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எங்கே போனாலும் ஒரு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இருந்துகிட்டு இருக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். கொஞ்சம் செலவுகள்லாம் இருந்துகிட்ருக்கும், அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான யோகங்களும் உண்டு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களை, ரொம்ப அன்பானவர்களை, பாசமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சில காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. குறிப்பாக இரும்பு சம்பந்தமான, ஸ்கிராப் சம்பந்தமான, அதே மாதிரி வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, ஷோரூம் வச்சுருக்கவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக படிச்சுருக்கவங்க, ரயில்வே துறையில் பணியாற்றிருக்கவங்க, இன்ஜின் சம்மந்தமான இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிச்சுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, மோட்டார்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கோம், மோட்டார்ஸ் கம் லேத்தில் ஒர்க் பண்ணி, ட்ரில்லிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க, கேஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வைண்டிங் மில், ஸ்பின்னிங் மில்லில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, தறி ஓட்டுறவங்களுக்கு, இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். அதே மாதிரி கிராஃப்ட், கைவினை பொருட்கள்லாம் தயாரிப்பாங்க. இந்த மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலை, அது மாதிரி பட்டாசு தொழிற்சாலை, இந்த மாதிரி தொழிற்சாலைகள் இருக்கும் பார்த்திங்களா. மிட்டாய் தொழிற்சாலை, ஃபுட்டு சம்மந்தமான சிறு குறு தொழிலெலாம் செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் புதிய விஷயங்களை நோக்கி அவங்களுடைய பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். மிதுன ராசி அன்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். தந்தையார் செய்த தொழில் நம்மளை எடுத்து பண்ணணும், மேலே ஏதாவது படிக்கணும், படிச்சுட்டு ஏதாவது பண்ணணும், வெளிநாடு போகலாமா, இங்கே இருக்கலாமா, இடம் விட்டு இடம் மாறலாமாங்கிற சில குழப்பங்கள்லாம் அப்பப்போ வரும். கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுவேல் மன திருப்தி கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு ஒரு வெற்றி வழிபாடாக மாறும். அதே போன்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான, ஷிப்பிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் அனுகூலியமாக இருந்துருக்கும், ரொம்ப நாளாக இருந்த தடைகள் போகும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ், இன்டீரியர் டெக்கரேட்டர், சினிமா சம்மந்தமான இதில் எடிட்டிங் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மியூசிஷியன், கொரியோகிராஃபர், அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, பரதநாட்டியம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மிதுனராசி அன்பர்கள் எதையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன தடைகள் வரும், அந்த தடைகளை தாண்டி ஜெயிச்சிருவீங்க. மன சங்கடங்கள் போகும், கவலையப்பட வேண்டாம். தெய்வானுகிரகம் உங்களுக்கு கூடி வரும். கடகராசி அன்பர்களே, ஒரு பக்கம் வரவு, இன்னொரு பக்கம் செலவு, ரெண்டுமே சேர்ந்து நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பேசாமல் நம்ம இவ்வளோ முயற்சி எடுக்கிறோமே சார், ஏதாவது ஒரு பலன் இருக்க, தடங்கள் தான் சார் ஜாஸ்தியாக இருதுங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கும். கவலைப்பட வேண்டாம், முயற்சிக்கு நல்ல பலன்கள், திருமண காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். நல்ல நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எஜுகேஷனுக்காக வெளிநாட்டில் போய் நம்ம வந்து லோன் எடுத்து படிக்கணும், இங்கே வந்து லோன் எடுத்து வெளிநாட்டில் போய் படிக்கணும், அப்படியே வேலை செய்யணும்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு அனுகூல்யம் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிறர் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்து நம்பிடப்படாது இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, ஆதாயம் உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும். இருப்பினும் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கையெழுத்து போடும்போதோ இல்லை ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசித்து அதற்கு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். எப்போவுமே பார்த்துட்டுனா போட்டியாளர்கள், நமக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் போட்டியாளர் இருக்காங்கன்னா அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கங்கிற சப்ஜெக்டை விட நம்ம என்ன திங்க் பண்ணுறோங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். செஸ் சாம்பியன்ஷிப்பாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அடுத்தையே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்டுக்காக விளையாடுறவங்களுக்கு கிரிக்கெட்டு, அதுமாரி ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்கிறவங்க மாதிரி பிளேயராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ரொம்ப அற்புதமாக வருவாங்க, அந்த சப்ஜெக்ட் நோக்கி அவங்களுடைய லைஃப்பை பிரயாணம் பண்ணுறது ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். சயின்ஸில் நான் நன்னா வருவேன் சார், நான் வந்து அக்கௌண்ட்ஸில் நன்னா வருவேன், அப்படி அந்த சப்ஜெக்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டென்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதேமாதிரி ஆர்த்தோ டாக்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, ரொம்ப தெளிவான சிந்தனை, ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப பெட்டராக எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இருந்துகிட்ருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கும். நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நண்பர்கள் உங்களுக்கு அறிவுறுத்துவாங்க, அதன் பிரகாரம் நடக்கலாம். நல்லது கெட்டதை எடுத்து பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியாக மாறும். நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில், அந்த தொழிலை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுங்க. பணம் முதலீடு போடாமல் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அப்படி போட்டால் கூட பெருசாக அளவுக்கு இல்லாமல் ஆரம்பிங்க, பிச்சு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரும்.
துளாராசி அன்பர்களை, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். யதார்த்தமாக பேசுவேல் சிரிப்பேல். அதே மாதிரி சில நண்பர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. துளாராசி அன்பர்களுக்கு வேலைவாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒவ்வொரு காரியங்களையும் படித்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்தணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, நகை சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்க அனுகூலியம் கூடி வரும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பண விவகாரங்களில் இருக்கிறவங்க ஒன்றுக்கு 100 முறை யோசித்து செயல்படுறது நல்ல பலன்கள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. இடம் வீடு சம்பந்தமான விவகாரங்கள் பேசுவீங்க. சேமித்து வைக்கிறத பற்றி யோசிப்பீங்க. பின்னாட்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். பட்டறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, என்ஜினியராக இருந்துட்டுருக்கவங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு, பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், கால் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா அடுத்த ரேங்கிங் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். தனுராசி அன்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஹாஸ்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஹோட்டல், விசேஷ ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, பழனி இந்த மாதிரி ஸ்தலங்களில் வந்து கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆன்மீக பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கு. யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க, அது மாதிரி கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம், மலைக்கோளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். தனுராசி என்பர்களுக்கு வீடு கட்டுறது பாதியில் நின்றுதோ திருப்பி தொடர்ந்தால் நிச்சயம் அந்த காரியங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக இருந்த மன கவலைகள்லாம் போகும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய தினம். இளைய சகோதர சகோதரருக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் 4 இடத்துல சந்திர பகவான் பிரயாணம் பண்ணுறது சில மன சஞ்சலங்களை உருவாக்கி கொடுக்கும். என்ன சேமிச்சிருக்கோம், இனிமேல் என்ன சேமிக்க போகிறோம், இந்த ஊராக வெளியூரா, எந்த இடத்துல தங்கிறது, எந்த இடத்துல புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவி, மாமியார் மருமகள், அதே மாதிரி சொந்த பந்தங்களுக்கிடையே அந்த குடும்ப சம்பந்தமான விவகாரங்கள்லாம் பேசும்போது சில சில சலசலப்பு வரும். ஏன் அவா இப்படி சொன்னா, இவ நீ ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, எனக்குள்ள சப்போர்ட் பண்ணும், இது போன்ற விஷயங்கள்லாம் யதார்த்தமாக இருக்கும். அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் இனி வரக்கூடிய தொழில் ரீதியான டிஸ்கஷன் பண்ணுங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரும். மகர ராசி அன்பர்களே, ரொம்ப அன்பானவர்கள், விருப்பமானவர்கள், தெரிந்தவர்கள், நல்லவர்களை சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன காரியங்களில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். தெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் யாராவது கெஸ்டெல்லாம் நீங்கள் வருவாங்க, இல்லைனா ஏதேனும் விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்துக்கு போய் வழிபட்டு வரும்போது மன திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து அட்வைஸ் பண்ணுவேல், புரிஞ்சுட்டா புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சாட்டி சரி அவள் இஷ்டம்னு விட்டுடுவேல். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி புதிய தொழில் ஒன்று கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. இவா ஏன் இப்படி புழம்பின்னே இருக்கா, பேசாமல் இந்த மாதிரி செஞ்சால் இது சக்ஸஸ் ஆகுமேனு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணலான்னு தோணும். ஆனால் அவள் கேட்பாளோ கேட்க மாட்டாளோ அப்படின்னு விட்டுடுவேல். உங்கள் மனசில் தோணக்கூடிய விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். மகர ராசி அன்பர்களே, கும்பராசி நேர்களே, நிறைவான நாள். விடாத உழைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில காரியங்கள்லாம் மனசில் பிடிக்கலை அப்படின்னு நினச்சிட்டேன்னா அதை திருப்பி எடுத்து கண்டினியூ பண்ணாதீங்க. பிடித்த விஷயங்கள் எடுத்து செய்யுங்க, நல்ல மாற்றங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை நம்பி சில காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது ஒரு பெரிய மதிப்பெண்கள் உங்களுக்கு கூடக்கூடியதாக இருந்துருக்கும். யதார்த்தமாக பேசுவேல் சிரிப்பேல், அது பலருக்கு ஒரு திருஷ்டி பட்ட மாதிரி, இவா மட்டும் இப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்கும். அதனால் திருஷ்டிகள் அடிக்கடி எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போன்று சில ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க. தொழில் ரீதியான விஷயங்களை மற்றவா சொன்னதை அப்படியே நீங்கள் பேணி காக்கிறதும், மற்றவங்களுக்கு இவங்க சொல்லிட்டாங்க நம்ம நம்பி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த சப்ஜெக்டை வெளியில் கொண்டு வரப்படாதுன்னு மனசில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். லைஃபையும் பிஸ்னஸையும் ரெண்டையும் போட்டு சில குழப்பம் இருந்ததெல்லாம் தெளிவாகி மனசில் ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். டென்ஷனை ஏற்படுத்துகிறவாக்கிட்ட நீங்கள் இருக்காதீங்க, மனசை பாசிட்டிவாக வைங்க, வெற்றிகள் கூடி வரும். மீனராசி அன்பர்களே, அப்பப்போ சில முடிவுகள் எடுக்கிறதுல குழப்பங்கள், இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, டைம் கரெக்டாக கடைபிடிப்புமா, ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு பலவிதமான யோசனைகள் இருக்கும். நாட்கள் ரொம்ப குறைவாக இருந்து
நம்ம வந்து சாதிக்கலன்னு நினைப்பில்ல, அப்படி கிடையவே கிடையாது. நீ எத்தனையோ சாதிச்சிட்டு இனி எத்தனையோ நாட்கள் இருக்குது வெற்றி பெறத்துக்கு. இந்த ஒரு நாட்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் பெருசாக நினைக்க வேண்டாம். பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி தெய்வீக வழிபாட்டில் ரொம்ப மன திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். பலவிதமான குழப்பங்கள் இருக்கும், அதிலெல்லாம் ஒரு முடிவுகள் கிடைக்கும். தியானம் பண்ணும்போது, யோகா பண்ணும்போது சில நேரம் உங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு போயிட்டு வர்றது, பிடித்தமான விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், நெருப்பு இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம். இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக உங்கள் ராசியில் சந்திர பகவான் பிரயாணம் பண்ணும்போது சில குழப்பங்கள் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு உங்களுக்கே முடிவு கிடச்சிரும். ரமண மகரிஷிட்ட ஒரு யூரோப்பியன் வந்து போகிறாரு. அங்கே போய் உட்காந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இவர் என்னடா உட்காந்துட்டே இருக்கார், நம்ம கிட்டே பேசவே மாட்டேங்கிறார், எப்படி நம்ம சந்தேகத்தை தீர்க்க போகிறாரு அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு என்னென்ன சந்தேகம் வந்தோ அதுக்கெல்லாம் விட கிடச்சிச்சான். ரமணர் கேட்டாராம், கிடச்சிருச்சா விட அப்படின்னு கேட்டுறான். சிம்பிள். அப்போ அந்த மானசீகமாக குருவும் சிஷியருக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா மனத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரயாணம். அந்த மாதிரி தெய்வீக வழிபாட்டில் நீங்கள் உட்காந்து நல்லா தியானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் உண்மை, எக்ஸாக்டான ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் உண்மை. அதுதான் ஜப வழிபாடு, தப வழிபாடு, யாக வழிபாடுன்னு மூணு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். இன்றைக்கி சொல்லக்கூடிய ஆன்மீகத்தவள் தாந்திரிய பிராசத்தில் பிள்ளையாருக்கு எருக்கம் பூ, இந்த எருக்கம்பூ வெள்ளெருக்கம்பூ, இந்த வெள்ளெருக்கம்பூ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி எங்கேயா மார்க்கெட்டில் இருக்க ஏதாவது இடத்துல தேடி கண்டுபிடிச்சி வெள்ளெருக்கம்பூவை வந்து கோர்த்து போடணும். அப்படி கோர்க்கும் பொழுது சர்வ காரிய சித்தையே, 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 இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே கோருவோம். அப்படி கோர்த்து டெய்லி பிள்ளையாருக்கு வீட்லேயோ அல்ல கோயில்லையோ பண்ணுறது. வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கிடச்சதுன்னா இதை வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். பட் வெள்ளை இருக்கலாமாக சில நேரத்தில் அந்த நீல இருக்கலாம் பூவை போட்டுடுறா. அதனால் வெள்ளை இருக்கலாமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப காரிய சித்தை. எனக்கு வந்து வெள்ளை இருக்கலாம் கிடைக்காது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு க்வெஸ்சின் இருக்கும். அவளுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 11 தீபம் ஏற்றுறான், 11 விளக்கு தீபம். அப்படி விளக்கு தீபத்தை ஏற்றி சர்வகாரிய சித்தையே, அப்படி விளக்க தீபத்தை ஏற்றி சர்வகாரிய சித்தையே, சர்வகாரிய சித்தையே, சர்வகாரிய சித்தையே, சர்வகாரிய சித்தையே, கிழக்கு பார்த்து ஏற்றிக்கோங்க. அப்படி ஏற்றிண்டு பிள்ளையாரை மஞ்சளில் பிடிச்சிட்டு, இல்லை பிள்ளையார் விக்ரம், இல்லை பிள்ளையாருடைய படம் இருந்ததுன்னா வைத்து பூஜை பண்ணுறது. மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், நினச்ச காரியங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இனி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டு பாருங்கள். அதே மாதிரி வெளியில் போகும்போது இந்த மந்திரத்தை ஜபித்து வழிபட்டு பாருங்கள். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் மந்திரங்களுக்கு உண்டான பவர் என்னங்கிறது. இன்றைக்கு உண்டான ஆன்மீகத்தவள் தாந்திரிய பிராயசத்தை மிகப்பெரிய அற்புதமான விஷயம் சொல்லியிருக்கோம். நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து எடுத்துக்கிறதும், அதே சமயத்தில் உங்களுக்கு என்னுடைய வெளிநாடு பிரயாணம், என்னுடைய சம்பந்தமான இந்த யாகங்கள், அதே போன்று நம்ம பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்கிறவா 7397394829க்கு தொடர்பு கொள்ளவும். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருமண பொருத்தம், வைதீக வாஸ்து போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். குறிப்பிட்டு சொல்லப்போனால் கேரளாவில் தாந்திரிக பிரசன்னம், ரெண்டு பணிக்க தாந்திரிக பிரசன்னம் பார்க்குறேன். எனக்கு ஜாதகம் பார்த்துட்டுருக்கேன், ஆனாலும் எனக்கு எந்த ராசின்னு தெரில சார், நட்சத்திரம் சரியா, டைம் இல்லை சார், டைம் சரியா இல்லையான்னு தெரில சார். எனக்கு வந்து வீட்டில் பெரிய குழப்பங்கள் இருக்குது, வீட்டில் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு, தொழிலில் முடிவு எடுக்கிறது கஷ்டமாக இருந்துட்டுருக்கு போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு தாந்திரிக பிராயச்சித்தத்துக்கும் உங்களுக்கு பிரசன்னம் பார்க்குறது ரொம்ப நல்லது. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயத்திலேருந்து பணிக்கர் வந்து பிரசன்னம் பார்க்குறாங்க. ஜூம் ஆப் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அதுக்கு தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வச்சு வேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். நன்றி, வணக்கம்.